மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம் புது காலை என்கின்ற காலை நிகழ்ச்சியில், நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில், கப நோய்கள் இந்த மழை காலத்தில் பீடிக்கிற போது அதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்யலாம் என்பதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். சித்தர்கள் கருந்துளசிக்கு கபத்தை அறவே வெட்டி எடுக்கிற ஆற்றல் உண்டு. இருமலோடு நெஞ்சில் இழுப்பு சுவாசம், கிருமி சலதோஷம் கேவல், மறுபு சளிரூட்டை சன்னி இவை போக்கும் தளிரார் கருந்துளசிதார். கருந்துளசியினுடைய தளிர் இருக்கிறதே, அதற்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது. இருமலோடு நெஞ்சில் இழுப்பு சுவாசம், இருமல் நெஞ்சிலே கபம் கட்டி கொண்டு இழுப்பு சுவாசம், பிரீத்திங் டிஃபிகல்டிஸ், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரத், ஸ்பாசம் தான் சுவாசம். இருமலோட நெஞ்சில் இழுப்பு சுவாசம், கிருமி சலிதோஷம் கேவல், கேவல்னா ஆஸ்மா, கிருமினாலே வருகிற சலதோஷம் கேவல், மரும சளி ரூட்டை. இந்த வார்த்தை பாருங்க, குழந்தை சொல்லுவாங்க, குழந்தை ரொம்ப ரூட்டை பண்ணுறான், ரொம்ப தொல்லை பண்ணுறான். கிருமி சளி ரூட்டை கேவல், இவைகளெல்லாம் போக்குகிற ஆற்றல் எதற்கு இருக்கிறது என்று சொன்னார்கள்? கருந்துளசிக்கு இருக்கிறது. தளிரார் கருந்துளசி தான் இவைகளை போக்கும். அதனால் கருந்துளசியை இதில் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறது. இந்த மூலிகைகளை எல்லாம் நான் ஒவ்வொன்றாக தேடி கண்டுபிடித்து மக்கள் எப்படி சேர்ப்பார்கள், இவைகளெல்லாம் ஒரு சேர கிடைக்க செய்தால் ரெடி டு யூஸ் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி. இன்னைக்கு உலகம் எதையுமே வேகமாக சென்று கொண்டிருக்கிற காரணத்தினாலே ரெடியாக கிடைக்குமா, உடனே கிடைக்குமா, விலையை பற்றி எனக்கு கவலை இல்லையா, பலன் கிடைக்கும் என்கின்ற உத்தரவாதம் இருக்கிறதா, போதும் நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். அத்தகைய மனோபாவம் இருக்கிற மக்கள் இருக்கிற போது நாம் தருகிற பொருள் இரண்டே விஷயத்திலே அக்கறை காட்ட வேண்டும். ஒன்று அறம், இன்னொன்று தரம். சொல்லப்படுகிற அறம் மூலப்பொருள்கள் எல்லாம் சரியானவைகளா தேர்ந்து சேர்த்திருக்கிறோமா, அந்த முடிந்த பொருள் தரமாக இருக்கிறதா. இந்த அறமும் தரமும் இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு கோவிடினுடைய பெரும் பாதிப்பு குறைந்திருந்த போதும், இன்றைக்கும் சளி காய்ச்சல் சளி இருமல் என்றால் உடனே மக்கள் தேடுவது கோரோவை தான். அதற்கடுத்து இன்னொன்றையும் நான் உருவாக்கினேன். என்ன, பலருக்கு கடுமையான சளி தாக்கம் இருக்கிற போது காய்ச்சலோடு கூடிய இருமல் வந்து விடுகிறது. இந்த சளியோடு சேர்ந்து இருமல், கர் கர் என்று ஒரு வகையான இழுப்பு சத்தம், இதை போக்குவதற்கென்று கபா என்று இன்னொரு மருந்தை உருவாக்கினேன். அதிலே தூதுவளை, கண்டங்கத்திரி, அதிமதுரம், சித்தரத்தை, கருந்துளசி, குத்துப்பாளை, முசுமுசுக்கை, இந்த மூலிகைகள் எல்லாம் உள்ளே சேர்த்து ஒரு உணவு பானமாக, சிறப்பு உணவு பானமாக. இது ஒரு மருந்தல்ல, இது ஒரு உணவு. யார் வேணாலும் சாப்பிடலாம், எந்த டாக்டர் வேணாலும் இதை பரிந்துரைக்கலாம். அலோபதி டாக்டர், ஹோமியோபதி டாக்டர், சித்தா டாக்டர், யுனானி டாக்டர், அக்குபஞ்சர் டாக்டர், எந்த மருத்துவரும் கூட இதை பரிந்துரைக்கலாம். காரணம் என்னென்னா, இது ஒரு சிறப்பு உணவு. இட்ஸ் எ நியூட்ராசூட்டிக்கல் ப்ராடக்ட், லைசன்ஸ்டு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ், FSSAI, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவர்களினாலே அங்கீகரிக்கப்பட்ட, உரிமம் தரப்பட்ட ஒரு தயாரிப்பு. இட்ஸ் எ ப்ரூவன் ட்ரக். ஆனால் அது ட்ரக் என்ற பெயரிலே வராமல் டயட்டரி சப்ளிமெண்ட், ஃபுட் சப்ளிமெண்ட், நியூட்ராசூட்டிக்கல் சப்ளிமெண்ட். அப்போ இதை என்ன, இந்த சளி நோயை போக்கும், கப நோயை போக்கும், காய்ச்சலை போக்கும் என்று சொல்ல முடியாது. மாறாக சுவாச மண்டலத்தை ஆரோக்கியப்படுத்தும். முடிஞ்சு போச்சு. சுவாச மண்டலம் சார்ந்த நோய்கள் வராமல் எதிர்பார்த்தல் தடுப்பாற்றல் தரும். அது உணவு மரு, உணவு சிறப்பு உணவாகி விடுகிறது. அப்படி சிறப்பு உணவாக உருவாக்கப்பெற்றது தான் கபா என்கின்ற இன்னொரு துணை மருந்து. எப்போ
கடுமையான காய்ச்சல் இருக்கிறது, கடுமையான மூச்சு திணறல் இருக்கிறதுங்கிற போது கோரோவையும் கபாவையும் இரண்டையும் சேர்த்து கொடுக்கிறோம். எப்படி கொடுக்கிறோம்? கோரோவில் இருந்து ஒரு 15 ml, கபாவில் இருந்து ஒரு 15 ml, இரண்டையும் ஒன்றாக சேர்த்து டபுள் பாத் வார்மிங் மெத்தட் என்று ஒரு முறை இருக்கிறது. டபுள் பாத் வார்மிங்னா என்ன? நேரடியாக இந்த தயாரிப்புகளை நெருப்பிலே காட்டி சூடேற்றினால் அதில் இருக்கிற பல மூலப்பொருட்கள் ஆவியாக போய்விடும். ஆகையினாலே அதை சூடுபடுத்துவதற்கு இருக்கிற ஒரு சிறப்பு முறை. அப்போ எப்படி என்று நாம் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.